ரூத்துடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவள் பொறுக்கும்படி அவள் ஒரு வயலுக்கு போன பொழுது அது தற்செயலாய் அந்த வயல் போவாஸ் உடையதாய் இருந்தது என்று சொல்லப்பட்டது. ஆனால் அது தற்செயலாய் நடந்ததல்ல, தேவனுடைய திட்டத்தின்படி எந்த வயலில் போய் பொறுக்கும்படி போனாலோ அந்த வயலுக்கு சொந்தக்காரியாக மாற்றும்படியாகத்தான் கர்த்தர் வேறு வயலுக்கு கொண்டு போகாமல் போவாசுடைய வயலுக்கு கொண்டு போனார். அதே போல் இன்றைக்கு காலையில் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருப்பது தேவனுடைய சித்தம், நான் வந்திருப்பதும் தேவனுடைய திட்டம். நிச்சயமாகவே நம்முடைய குடும்ப வாழ்க்கையை, நம்முடைய ஊழியத்தை எல்லாவற்றிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யப்போகிறார். ஹல்லேலூயா.